ஹே எல்லாருக்கும் ஹாய். நம்ம அசாசின்ஸ் க்ரீடு 1லேருந்து அசாசின்ஸ் க்ரீட் பிளாக் ஃப்ளாக் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அசாசின்ஸ் க்ரீட் ரூகில் ஃபஸ்ட்டு மிஷன் தான் பண்ண போகிறோம். அமெரிக்கன் ரெவல்யூஷனில் 7 வருஷம் கண்டினியூஸாக ஒரு வார் நடந்துச்சு. அந்த வார் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஷே எங்காக இருக்கும்போது அவன் அசாசின்ஸோட 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததாக சொன்னான். அப்படின்னா இப்போ அவன் அசாசின் இல்லையா? ஓகே, ஷே இப்போ சொன்ன அசாசின்ஸோட 3 ரூல்ஸ் என்னதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அப்பாவிங்களை கொல்லக்கூடாது, ஸ்டெல்த் கில் மட்டும்தான் பண்ணணும், எப்போவுமே மற்ற அசாசின்ஸை எந்த சிச்சுவேஷன்லையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷனில் ஷே ஒரு அசாசினை சேஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஷே ஃபுல்லாகவே மரத்துக்கு மேலே தான் தாவிட்டு இருப்பான். ஆனால் அந்த அசாசின் மரத்துக்கு கீழே கூலாக நடந்து போயிட்டு இருப்பான். ஷே நினச்சிருந்தா அவரோட துப்பாக்கி எடுத்து அந்த அசாசினை அசால்ட்டாக போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் ஷே அதை பண்ணலை. ஏன்னா அது ஷேயோட ஃப்ரெண்ட் லியாம். அவனும் ஒரு அசாசின் தான். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இங்கேயே ஒரு சுடுற சவுண்ட் கேட்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த கான்வர்சேஷன்லேருந்து நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அது என்னதுன்னா, டெலா வெராந்திரியே அப்படின்னு ஒரு அசாசினோட ஷிப்பில் அவனுக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். டெலா வெராந்திரியக்கு இந்த ஐலண்டில் கொஞ்சம் ஸ்மக்லர்ஸை மீட் பண்ணணும். அதுக்காக தான் அவன் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் வெயிட் பண்ண இடத்துலருந்து தான் இந்த ஷூட்டிங் சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. டெலா வெராந்திரியே அங்கே ஸ்மக்லர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷே லியாம் ரெண்டு பேரும் இங்கே ஹண்டிங் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ டெலா வெராந்திரியே இருந்த இடத்துல நமக்கு ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேட்டிருக்கு. டெலா வெராந்திரியே இந்த ஐலண்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்கிற விஷயம் லியாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஷேக்கு இந்த ஐலண்டில் எதுக்காக வந்திருக்கோங்கிற விஷயம் தெரியாது. அவங்ககிட்ட யாருமே அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லை. லியாம்கிட்ட ஷே எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு கேட்பான். ஆனால் லியாமும் அதை சொல்ல மாட்டான். ஷேக்கு கண்டிப்பாக கடுப்பாக தான் இருக்கும். ஸ்பாட்டில் வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஸ்பாட்டில் வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆர்மி, டெலவந்திரியே, அப்புறம் அவனோட ஆளுங்க எல்லாரையுமே அடித்து போட்டிருப்பாங்க. நம்ம மீட் பண்ண வந்த ஸ்மக்லர்ஸையும் கடத்திட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, டெலவந்திரியோட ஷிப்பை பிரிட்டிஷ் நேவி அட்டாக் பண்ணதுனால அந்த ஷிப்பில் இருந்த இந்த ஐலண்டுக்கு வராத மீதி ஒர்க்கர்ஸ் அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. டெலா வெராந்திரியே ஒரு சப்போர்ட்டுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே கூட்டு வந்தான். ஆனால் ஒரு தேவைப்படுற சுச்சுவேஷனில் ரெண்டு பேருமே ஊர் சுத்த போயிட்டாங்க. அவன் ரொம்ப கடுப்பாகி ரெண்டு பேருமே திட்டுவான். ஷேக்கு இந்த ஐலண்டில் எதுக்காக வந்திருக்கோம்னே தெரியாது. அதனால் கடுப்பில் இருக்கிற ஷே திரும்ப டெலவந்திரியவை நல்லா கலாச்சி விட்டுருவான். ஆனால் அசாசின்ஸ் க்ரீட் பிரதர்ஹுட்டில் எப்போவுமே ஒரு ஹை ரேங்கிங் அசாசின் சொல்கிற விஷயத்த ஒரு லோ ரேங்கில் இருக்கிற அசாசின் எந்த கேள்வியுமே கேட்காம பண்ணணும். ஆனால் ஷே இங்கே வாய்ப்பில்லை. டெலா வெராந்திரியே இந்த ஐலண்டுக்கு வந்த பிளான் சொதப்பிடிச்சு ஸ்மக்லர்ஸையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அவனோட கப்பலையும் காணோம். இதில் ஒரு லோ ரேங்க் அசாசின் வேறு அவனை கலாச்சிட்ருக்கான். டெலா வெராந்திரியே அவனோட மொத்த கோபத்தையும் ஒரு பஞ்சாக ஷேவோட மூஞ்சியில் விடுவான். ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுப்பாங்க. அப்புறம் லியாம் தான் வந்து கடைசியாக சண்டையாக ஸ்டாப் பண்ணுவான். டெலா வெராந்திரியே ஒரு ஹை ரேங்கிங் அசாசின்ங்கிறதுனால அவனை இப்போ நம்ம கூல் பண்ணி ஆகணும். நம்மன்னா லியாம் தான். அதனால லியாம் ஷேயை கூட்டிக்கிட்டு இந்த ஸ்மக்லர்ஸை காப்பாற்ற போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த மிஷனில் நம்ம எல்லா பிரிட்டிஷ் காடையுமே கொல்லணும், அதுவும் ஸ்டெல்த்தில் கொல்லணும். அப்போ தான் நமக்கு 100% சிங்க் கிடைக்கும். ஸோ இவங்களை கொல்றது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸியாகவே போட்டு தள்ளிடலாம். 2 செட் ஆளுங்களை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே பி ப்ரெஸ் பண்ணால் காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு எனிமி ஷிப் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் பிரிட்டிஷ் நேவி ஆளுங்க இருப்பாங்க. எல்லாருமே நம்ம போட்டு தள்ளணும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட் இது. ஸோ எல்லாரையுமே அப்படியே நடந்து போய் போட்டு தள்ளுவான். செம்ம கெத்தான சீன் இது. அப்பர் டெக்கில் எல்லாருமே போட்டு தள்ளினதும் கீழே டெக்லேருந்து கொஞ்சம் பிரிட்டிஷ் நேவி வருவாங்க. ஸோ அவங்க கூட ஷேக்கும் லியாமுக்கும் பெரிய சண்டை நடக்கும். லாஸ்ட்டாக இந்த இடத்துல டெலவரந்திரியும் வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஃபைனலாக இந்த 3 பேரும் மொத்த பிரிட்டிஷ் ஆளுங்களையுமே போட்டு தள்ளிடுவாங்க. இந்த கப்பலோட சொந்தக்காரங்க செத்து போனதுனால இந்த கப்பல் இன்னிலேருந்து ஷேக்கு தான் சொந்தம். இந்த கப்பலுக்கு ஷே ஒரு புது பேரும் வைப்பான்.
நம்ம இப்போ டெலவெந்திரியாவோட ஷிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இது பிளாக் ஃபிளாக்ல இருந்த கடல் மாதிரி கிடையாது. இந்த கடல்ல பெரிய பெரிய ஐஸ் பாறைகள்லாம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்து கவனமா போகணும். பிரிட்டிஷோட குட்டி குட்டி கொஞ்சம் ஷிப்பு மட்டும்தான் இங்க இருக்கும். ஷே அதை அசால்ட்டா போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் டெலவெந்திரியோட ஷிப்பையுமே நம்ம காப்பாத்திடுவோம். ஃபைனலாக டெலவெந்திரியக்கு அவனோட ஷிப்பும் கிடச்சிருச்சு. ஸ்மக்லர்ஸையும் மீட் பண்ணிட்டான். அவன் அவனோட ஷிப்பில் ஏறி கிளம்பிடுவான். நமக்கு டைட்டில் சீனும் இங்கே தான் வரும். இந்த மிஷன் இங்கே முடியுது. நம்ம நெக்ஸ்ட் மிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். உங்களோட சஜஷன் சப்போர்ட் எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். What course would you have me set, Shay? Time to report back to the mentor. Wouldn't you agree? Wise words, Captain. Wise words.